श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्तायतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। குரத்தாழ்வானுடைய அதிமானுஷ ஸ்தவத்தில் நாம் இதுவரைக்கும் 8 ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம். இன்றைய தினம் 9வது ஸ்லோகத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். ஏவம் ஸ்திதே ததுபு சம்ஸ்ரயணாப்யுபாயஹ மானேன கேனசிதலப்ஸ்யதனோபலப்தம் நோசேதே அமர்த்தியமனுஜாதிஷு யோனிஷுத்வம் இச்சா விஹார விதினா சமபாதரிஷ்ய. எம்பெருமானுடைய விபவாவதாரத்துக்கு ஒரு பூர்வ பீட்டிக்க ஒரு அவதாரிக்க இங்க சொல்றார். 7வது ஸ்லோகம், 8வது ஸ்லோகம், 9வது ஸ்லோகம், இந்த 3 ஸ்லோகங்களும் ஏறத்தாழ ஒரே விஷயத்தை சொல்லுகின்றன. 7வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கச்சே ஏகாந்த மங்கள குணாஸ்பத மஸ்தஹேயம் நித்யம் பதம் தமயதஸ்தவதே ஏவ தேவ தத ஏவ தேவ தேனைவ நன்விதம் அசுப்தம் அரூபம் ஆகுஹு என்று சொல்லி சொன்னதை சொன்னார். எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை சொல்லி ஹேய குணங்கள் இல்லாதவராக எம்பெருமான் எழுந்தருள் இருக்கார் என்கிற இரண்டு விஷயத்தையும் சொல்லிட்டும் அந்த ஸ்ரேயஸ்பதியாக இருந்திருக்கிற புருஷோத்தமன் லோகத்தில் இருக்கிற சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள் இவைகளை காட்டிலும் வேறுபட்டவராக இருந்திருக்கார். ஆகையால அவரை சொல்லச்சே அசப்தம் அஸ்பர்ஷம் அரூபம் என்றெல்லாம் சொல்றோம். இந்த அரூபம் ரூபசௌன்யம், ரூபம் இல்லாதவராக சொல்ற, பெயர் இல்லாதவராக சொல்றதுன்னாக்க இந்த நாம பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கிற ரூபம் எம்பெருமானுக்கு இல்லை என்பதை சொல்லி சொன்ன. அதே மாதிரி நம்ம வாக்குனால எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணி முடியாது, மாளாது என்பதை தெரியப்படுத்துற. ஆகையால இது எம்பெருமானுடைய ஒரு நிலையை சொல்லி சொன்னார். அடுத்த ஸ்லோகத்திலையும் சப்தாதிகேயமிக கோச்சர இந்திரியானாம் தத் பிரத்யநீக விபகம் துவம் அதீந்திரியோசின்னு சொல்றது. நமக்கு இருக்கக்கூடிய புலன்களை கொண்டு நம்மால் அறியக்கூடியது என்னன்னா பிரகிருதிக்குள்ள இருக்கிற வஸ்துக்களை தான் நம்ம பார்க்க முடியும். இதை தான் நாம தெரிஞ்சுக்க முடியும். ஈஸ்வரன் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. புலன்களுக்கு அப்பாற்பட்டவராக ஈஸ்வரன் இருக்க என்று சொல்றார். ஆகையால தான் அவர் அதீந்திரியன்னு சொல்லப்படுறாருனா. அதுக்கு மேல ஒரு கேள்வி வருது, புலன்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்காருனாக்கா அவர் பார்க்க முடியாதவராக இருக்காருன்னா துச்சமாக ஆயிடுமா, இல்லாதவராக ஆயிடுவேரா என்பதை பத்தி ஒரு சம்சயம் வந்தது. அதுக்கு சமாதானம் சொன்னார், இல்லாதவர்ன்றது கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய புறக்கண்களை கொண்டு எம்பெருமான பார்க்க முடியாது. திவ்யம் ததாமிதே சக்ஷுன்னு சொல்லி எம்பெருமான் தனக்கு ஒரு அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனத்தை காண்பிக்கும் பொழுது அப்பா அர்ஜுனா உன்னால இந்த கண்ணை கொண்டு பார்க்க முடியாது, திவ்யம் ததாமிதே சக்ஷு உனக்கு அப்ராகிருதமான சக்ஷுஸை நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்ன. இந்த அப்ராகிருதமான சக்ஷுஸை கொண்டு நீ பார்க்கலான்னு சொல்லி ஒரு ஆச்சரியமான சக்ஷுஸை கொடுத்து விஸ்வரூப தரிசனத்தை காண்பிக்கிறார். காண்பிச்ச விற்பாடு நமாஸ்து பஸ்டா தச பிருஷ்டதஷ்டான்னு முன்ன சேவிக்கிறார், பின்ன சேவிக்கிறார், வலது பக்கம் சேவிக்கிறார், இடது பக்கம் சேவிக்கிறார், இப்படி எல்லாம் அர்ஜுனன் சேவிக்கிறார் பெருமாளை. இதெல்லாம் பார்த்தோம் நாம். ஆகையால எம்பெருமானுடைய ரூபம்ன்றது இருக்கு,
இது துச்சம் இல்லை இல்லாத பதார்த்தம் இல்லை ஆகாச தாமரம் மாதிரியோ முயல் கொம்பு மாதிரியோ அந்த மாதிரி கிடையாது இருக்கிறது நம்மளுடைய பிராகிருதமான புலன்களால அறிய முடியாததாக இருக்கு என்று சொல்லி முடிச்சார் இது ரெண்டும் 7 8 இந்த இரண்டு ஸ்லோகங்கள்னால சொன்ன விஷயம் இப்போ 9வது ஸ்லோகத்துல இதே விஷயத்தை தான் சொல்றார் एवं स्थिते तदुप संश्रयणाभ्युपायः मानेन केनचित् अलप्स्यत नोपलब्धुम् नो चेत् अमर्त्यम् अनुजादिषु योनिषु त्वम् इच्छा विहार विधिना समवातरिष्यः என்பது சொல்றார் एवं स्थिते இப்படி எம்பெருமான் நம்மளுடைய புலன்களால அறிய முடியாதவராக இருந்துட்டேர்னாக்க கண்ணால பார்க்க முடியாதவராக இருந்திருக்க பகவத் குணங்களை நம்ம வாயால பேசி முடியாது இப்படி எல்லாம் இருந்திருக்கு பெருமாளுடைய ரூபம் அது மாத்திரமில்ல எம்பெருமானுடைய ஒரு ஸ்பர்சம் அவர் எப்படி இருப்பேன்றதெல்லாம் எதுவுமே நம்மளால அறிய முடியாதவராக இருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டோம்னாக்க அப்போ इच्छा विहार विधिना अमर्त्य मनुजादिषु योनिषु नो समावतरिष्यते चेत् பெருமாளுக்கு ஐந்து நிலைகள் நாம சொல்றோம் சிவைகுண்டத்தில் எழுந்தருள் இருக்கிறவர் அவர் பரம் என்று சொல்லப்படுகிறது அதையே முதல்ல சொன்னார் ஷாட்குண்ய பூர்த்தியோட எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற ஒரு நிலைக்கு பரம்னு சொல்றது என்று ஞான பலைஸ்வரிய வீரிய சக்தி என்று சொல்லக்கூடிய ஆறு குணங்கள் அந்த ஆறு குணங்களுடைய பூர்த்தி அதாவது எல்லாமே வெளிப்படும்படியாக சந்தேசம் சேவை எழுந்துள்ளிருக்கிற நல்ல அவர் என்று சொல்றோம் இவா மூணு பேரும் வியூகமாக சொல்றோம் இதுலையும் நாம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே ஆழ்வானை சாதிச்சிருக்க ஒவ்வொரு வியூகத்திலையும் ரெண்டு ரெண்டு குணங்களுக்கு வெளிப்பாடு ஞான பலம் வீரிய சக்தி இந்த மாதிரி ஐஸ்வர்யன் தேஜஸ்வி இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ரெண்டு ரெண்டு குணங்களுக்கு வெளிப்பாடுகளோட இருந்திருக்கிறவர் மீதி குணங்கள்லாம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை இதனுடைய வெளிப்பாடு அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் இப்படி பரம் வியூகம் ரெண்டும் ஆயிடுத்து மூணாவது அந்தர்யாமி எடுத்துப்போம் ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவுக்குள்ளேயும் பெருமாள் இருந்துருக்கு பெருமாள் தான் நியமிக்கிறார் நம்மளுடைய சித்தாந்தத்தினுடைய அடிப்படையே சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கின்றன எம்பெருமான் ஆத்மாவாக இருக்கின்றார் என்பதுதான் நம்மளுடைய சித்தாந்தம் இந்த சரீராத்ம பாவம்ன்ற ஒரு சம்பந்தம் தான் சேத்தனா சேத்தனா சேத்தனங்களுக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்படி அந்தர்யாமியாக ஒவ்வொரு பதார்த்தத்துக்குள்ளேயும் பெருமாள் இருந்துருக்கார் நம்ம மாதிரி இருக்கிற ஜீவன்கள் ஜீவனுக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருந்துருக்கார் எஃப் பிருத்திவியாம் திஷ்டன்னு இது ஸ்ருதி சொல்றது யார் ஒருத்தர் பிருத்திவிக்குள்ளேயே இருந்துண்டு பிருத்திவியாம் அந்தரகா இதுல இருந்துட்டு பிருத்திவிக்கு உள்ளக்குள்ள இருந்துட்டு எம் பிருத்திவி நவேதா இப்படிப்பட்ட பெருமாள் அந்தர்யாமியாக பெருமாள் இருக்கேன்றத பிருத்திவி தெரிந்து கொள்ளவில்லையோ பிருத்திவியும் அந்தரோ யமயதி அவர் உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு அந்தரோ யமயதி நியமனம் பண்றேர் என்றெல்லாம் சொல்றார் சத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தஹா என்று வேதம் சொல்றது அதுதான் உன்னுடைய ஆத்மாவாக இருந்திருக்கார் அந்தர்யாமி என்று பெயர் சொல்லப்படுவர் என்ற பெயராலே அழைக்கப்படுபவர் அவர் அமிர்தஹா அவர் அழிவில்லாதவர்னு சொல்லி சொன்னோம் இந்த மூன்று நிலைகள் மாத்திரமே இருந்ததுன்னாக்க யாராலையுமே பெருமாளை தியானம் பண்ண முடியாது உபாசனம் பண்ண முடியாது அர்ச்சனை பண்ண முடியாது பூஜிக்க முடியாது அவரை சேவிக்கிறதுன்றது முடியாது பிரணாமம் பிரதட்சணம்
இந்த மாதிரி எல்லாம் எந்த காரியமுமே பண்ண முடியாது. இதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை சொல்றோம். ஸ்வரூபம் சொல்லச்சே அந்த பகிஷ்ட சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா என்று சொல்றார். உள்ளும் புறமும் எல்லா இடத்துலையும் நீக்கமரம் நிறைந்து இருக்கார்னு சொல்லி சொல்றார். இப்படி நீக்கமரம் நிறைந்து இருந்தார்னாக்கா எங்க போய் அவரை சேவிக்கிறது, நாம என்ன பண்றது? இதுதானே இருந்துட்டு இருக்கு. இவர் என்ன பிரதட்சணம் பண்ண முடியுமா, பிரணாமம் பண்ண முடியுமா, என்ன பண்ண முடியும்? அங்க கூட ஜாம்பவான் ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு விஷயத்த சொல்றார். சமுத்திர தீரத்துல எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கா, அதாவது சீதா பிராட்டி லங்கையில இருக்கான்ற சமாச்சாரம் சம்பாத்தி மூலமாக தெரிஞ்செடுத்து. இப்ப இந்த லங்கைன்றது இவ இருக்கிற இடத்துல இருந்து 100 யோஜன தூரத்துல இருந்துட்டு இருக்கு. 100 யோஜன தூரத்துல இருக்கிறத இந்த லங்கைய யாரால தாண்ட முடியும்? இவ்வளவு தூரம் சமுத்திரத்தை தாண்டி யாரால லங்கைய அடைந்து அடைய முடியும், யாரால அடைய முடியும்? அப்புறம் அங்க போய் சீதையா இருக்காளான்னு அன்வேஷணம் பண்ணிட்டு தேடிண்டு சீதையின்ற சந்தேகத்தை சொல்லி திரும்பி வருதுன்றது, யாரால இந்த காரியம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வர்ற ஒவ்வொருத்தரும் ஒன்னு ஒன்னு சொல்லிட்டு வர, நான் 10 யோஜனை போவேன், நான் 20 யோஜனை போவேன்னு சொல்லி இவ்வளவு இவ்வளவு தூரம் எல்லாம் போயிட்டு வர. அப்ப ஜாம்பவான் சொல்ற, நான் என்ன பண்ணேன் தெரியுமா, ஒரு காலத்துல பெருமாள் திரிவிக்ரமாவதாரம் எடுத்த, திரிவிக்ரமாவதாரம் எடுக்கச்சே திரிவிக்ரமனாக இருந்த எம்பெருமான நான் பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தேன் நானு என்று சொல்லி சொன்னார். அப்போ எவ்வளவு பெரிய சாமர்த்தியம், எவ்வளவு சக்திமானாக பெருமாள் இருந்திருப்பேன்றத பாருங்க. பெருமாளே திரிவிக்ரமாவதாரம் எடுத்திருக்கே, எல்லா இடத்துலயும் நிறைந்து இருந்துட்டு இருக்கார், அவரை பிரதட்சணம் பண்ணிட்டு வரேன்னாக்கா அப்ப ஜாம்பவானுடைய சக்தி எப்படின்றதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கணும். இப்போ இதெல்லாம் ஒரு விபவாவதாரமாக திரிவிக்ரமனாக எடுக்கவே தான் ஜாம்பவானால பிரதட்சணம் பண்ண முடியறது. பிரம்மாவால அவர் திருவடிக்கு புருஷ சூக்தத்தை சொல்லி தன்னுடைய கிண்டியிலிருந்து தீர்த்தத்தை எடுத்து திருமஞ்சனம் பண்ண முடியறது, இந்த காரியம் எல்லாம் பண்ண முடியறது. அந்த விபவாவதாரம் இல்லாமல் எம்பெருமான் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்து இருக்கார் என்று சொன்னார்ன்னு சொல்லி சொன்னமானாக்க அவரை எப்படி தியானம் பண்றது? நம்ம மனசுல படியாதே, இது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அந்தர்யாமியா இருக்கேன்னு சொன்னாலும் கூட அதுவும் நமக்கு அவ்வளவு சுலபமா முடியாது. விபவாவதார, அதாவது இங்க மீதி சங்கர்ஷண பிரத்யும்னா அனிருத்த ரூபமாக வியூகத்துல எழுந்தருள் இருக்கேன்றதும் அந்த இதுவும் நம்ம மனசுக்கு அப்பாற்பட்டதாக எழுந்தருள் இருக்க, ஆகையால அவரை தியானமே பண்ண முடியாது. இது எந்த பிரமாணத்தால நாம சொல்றோம்? பெருமாள் சவ்யம் பாதம் பிரசாரிய சிறித துரிதஹரம் தட்சிணம் கொஞ்சயித்வா என்றெல்லாம் சொல்லும்படியாக சிவைகுண்டத்துல ஆதிசேஷன் மேல ஒத்தர் மேல ஒரு காலம் அடைக்கின்றும் ஒரு கால நீட்டின்றும் இருக்கேன்னெல்லாம் சொல்லி சொல்ற. இப்படி எழுந்தருள் இருக்கிற பெருமாள் யார் போய் பார்த்துட்டு வந்தா? யாரும் பார்க்கல. போனவாள்லாம் அங்கேதான் இருந்துட்டு இருக்கா. சாஸ்திர ரூபமான பிரமாணம் தான் சொல்றது, சாஸ்திரத்தை நமக்கு விசுவாசம் பண்றோம், ஆகையால சாஸ்திரம் போய் சொல்லாது. எல்லாரும் மோட்ச சரணாகதி பண்ணவாள், எல்லாரும் மோட்சத்துக்கு போயிருக்கா, சீவைகுண்டத்திலுக்கு சீண்டகுண்டத்துல அனவரதம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா என்கிற தீர்மானத்தோட நாம இருந்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட தீர்மானங்கள்லாம் வரத்துக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கிறது என்னதுன்றதுதான் பார்க்கணும். இதே சாஸ்திரங்கள்ல எம்பெருமான சொல்லும் பொழுது அவர் பரவியூக அந்தர்யாமி ரூபமாக இருக்கிறதோட மாத்திரமில்ல, அவர் விபவாவதாரமாகவும் விபவமாகவும் அர்ச்சையாகவும் எழுந்தருளி இருக்கார் என்பதையும் சொல்றார். இப்படி விபவம்னு சொல்றதுனால, விபவத்தினால என்ன ஏற்படுறது? ராமன் கிருஷ்ணன் இப்படிப்பட்ட அவதாரங்கள் எல்லாமே விபவங்கள் தான். அந்த அவதாரங்களை சொல்லச்சே இச்சாவிகார விதினா அமர்த்திய மனுஜாதிஷு யோனிஷு. நாமெல்லாமும் மனுஷனாக பிறந்திருக்கோம், புண்ணியம் பண்ணியிருந்தோம்னாக்கா யாகாதிகள் எல்லாம் பண்ணி நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தோம்னாக்கா
அடுத்த ஜென்மால நமக்கு சொர்க்காதி பிராப்தி கூட வரும், நாம கூட தேவதையாக கூட ஆகலாம் நாம. அடுத்த அல்லது பாபம் பண்ணிருந்தோம்னாக்க எப்படியோ வேற விதமான ஒரு யோனி புழுவாகவோ பூச்சியாகவோ இல்ல ஒரு பன்னியாகவோ ஏதோ ஒன்னாக நம்ம பிறப்போம். இதெல்லாம் நம்மளுடைய கர்மானுகுணமாக தான் நம்ம சரீரம்ன்றது நமக்கு ஏற்படுறது. ஆனா பெருமாள் இத்தனை அவதாரங்கள் எடுத்துக்கிறாரு, இத்தனை அவதாரங்கள் எடுக்க செய்யும் அவர் தன்னுடைய சங்கல்பத்தினாலதான் எடுத்துக்கிறாரே தவிர கர்மா அவருக்கு கர்ம சம்பந்தம் கிடையாது, தன்னுடைய சங்கல்பத்தினால பெருமாள் எடுத்துக்கிறார். இதுலயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. என்னென்ன யோனியமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய்னன்னு கேட்டருளாய்னு போய் நின்ன ஞாலமும் பொல்லாம் விழுக்கும் விழு குடும்பம் என்னென்ன நேர்மை இனியா முறாமை உயிரளிப்பான் என்னென்ன யோனியமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய்னன்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று நம்மாழ்வார் அருளி செய்கிறார். பெருமாள் எல்லா சமயத்திலையும் தான் அவதாரம் எடுக்கிறேனாம். அந்த அவதாரம் எடுக்கிறது பெருமாள் தான் எடுத்திருக்கார், இவர் பெருமாள் தான்றத நம்ம தெரிஞ்சுக்காத நாம இருந்துட்டு இருக்கோம். எதிர் சூழல் புக்கு என்று சொல்லுவார். பெருமாளுக்கு இயல்பாகவே கருணை இருக்கிறது. இந்த கருணையினால நம்மளுடைய ஒவ்வொரு ஜென்மாவிலையும் நம்மள இந்த ஜென்மாவிலேயானா இவன் சரணாகதி பண்ணுவானா, இந்த ஜென்மாவிலேயானா இவன் பக்தியோகம் பண்ணுவானா, இப்படி பண்ணான்னாக்க இந்த ஒரு வியாஜத்தை கொண்டு இவன் மோட்சத்தை அடையும்படியாக நாம பண்ணலாம்னு பெருமாள் நினைச்சுக்கிறேராம். அதுக்காக நமக்கு எதிர எதிர அவரும் அவதாரம் பண்ற அவதாரம் பண்றத நாம தெரிஞ்சு அவனிடத்துல சரணாகதி பண்ணணும்ன்றதுக்காக பண்றார். அவர் வந்தா கூட அவர் லட்சியம் பண்ணாத நாம போறோம், நாமளும் தெரிஞ்சுக்கிறது இல்ல அவரை. இப்படியே போயிருந்துன்னா என்னைக்குதான் நமக்கு மோட்சம் வரும்? இப்படி போச்சோம்னாக்க என்னைக்குமே வராது. என்ன அவர் அவர் நமக்கு பிறந்தாலும் அவதாரம் பண்ணாலும் கூட நாம தெரிஞ்சுக்கல, தெரிஞ்சுக்காதனால அவர் சொல்றத கேட்க போறது இல்ல, இப்படியேதான் போக போறது. எந்த உபாயத்திலையும் நாம ஈடுபடவே முடியாத ஒரு சன்னிவேசம் ஏற்படும். எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு பார்த்தோம்னாக்க என்ன பிரயோஜனம்? நம்மளால தியானம் பண்ண முடியுமா, ஆராதனம் பண்ண முடியுமா? திருவாராதனை நித்தியம் பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணி பண்ணா விசேஷமா இருக்கு. இன்னைய தினத்துல ஏகாதசி, ஏகாதசிக்கு உபவாசம் இருந்தாக்கா ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த ஏகாதசி ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல மூணு ஏகாதசி ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கு. அதுல எல்லாம் வரைச்சு பார்த்தோம்னாக்கா சயன ஏகாதசி, பரிவர்த்தன ஏகாதசி, உத்தான ஏகாதசி இப்படி எல்லாம் விசேஷமா சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ஏகாதசிகள்லாம் சொல்லச்சு அன்னைய தினத்துல பகவான் நாமோச்சாரணம் பண்ணிண்டு பகவத் தியானம் பண்ணிண்டு நாம இருந்தா விசேஷம்னு சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட பகவானை சேவிக்கிறது, பிரணாமம் பண்றது, சேவிக்கிறது, பிரதட்சணம் பண்றது, தீபாரோபணம் பண்றது, பகவான் நாமாக்களை உச்சாரணம் பண்றது, நமக்கு கொடுத்திருக்கிற இந்திரியங்களை கொண்டு வாக்கிய ஜேனார்ச்சிதோ தேவ பிரியதாம் மே ஜனார்த்தனா என்று அந்த வெம்பெருமானுக்கு நமக்கு தெரிஞ்சதான வாக்வியாபாரத்தினால வேதாத்தியனம் பண்ணிருந்தாக்க வேதாத்தியனத்தை அந்த பகவத் சன்னிதியில வேதத்தை சொல்லி இந்த வாக்கியத்தினால பெருமாளை அர்ச்சிக்கிறது, ஆழ்வார்சி சக்திகளை அறிந்தவர்களாக இருந்தால்னாக்க ஆழ்வார்சி சக்திகளை சொல்றது, ஸ்தோத்திர பாட்டத்தினால பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றது, அது ஒன்றும் தெரியாத போயிடுதுன்னா கூட கிருஷ்ணா ராமன்னு எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிட்டு இருக்கிறது. இப்படியெல்லாம் பண்ணி பெருமாளுடைய பிரீத்தியை சம்பாதிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்படி பெருமாள் கணக்கு பெருமாள் ராமன் கிருஷ்ணன் என்கிற ரீதியில நம்மள ஒத்தரா அவதரிக்காத போயிட்டே இருந்தாக்க இந்த மாதிரி நிலையெல்லாம் நாம ஒன்னும் பண்ண மாட்டோம்னு சொல்லி சொல்ற. இச்சா விஹார விதினா அமர்த்திய மனுஜாதிஷு யோனிஷு பிதரம் ரோச்சையாமாச என்று சொல்ற. தேவதைகள் மொத்த பேரும் பெருமாளிடத்துல போய் பிரார்த்தனை பண்றாங்க. ராவணனுடைய ஹிம்ச தாங்க முடியல. கும்பகர்ணன் ராவணன் இவெல்லாம் ரொம்ப ஹிம்ச பண்றா, ஆகையால நீர் தான் அவளை வதம் பண்ணி அனுகிரகம் பண்ணணும்னு தேவதைகள் மொத்த பேரும் பிரார்த்தனை பண்றா. இப்படி பிரார்த்தனை பண்ணச்சேயே கூடவே ஒரு விஷயத்த சொல்லிடுறா.
ராவணன் சாதாரண ராட்சசன் இல்ல, பிரம்மாவனிடத்திலேருந்து சிவபெருமானிடத்திலேருந்து எல்லாம் தபஸ் பண்ணி நிறைய நிறைய வரன்கள்லாம் பெற்றவனவன். அவனை தேவதையாலேயோ மீதி பிராணிகளாலேயோ இதெல்லாம் அழிக்க முடியாது, மனுஷனால தான் அழிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு வரன் இருந்திருக்குன்னு சொல்லி இந்த விஷயத்தையும் சொல்றாங்க. பெருமாள் இந்த வரன்கள்லாம், இந்த பிரம்மா கொடுத்த வரணும் சிவபெருமான் கொடுத்த வரணும் இதெல்லாம் பெருமாளை கட்டுப்படுத்தாது, அதுல ஒன்றும் சந்தேகமே பட வேண்டாம். ஆனாலும் கூட இவர்கள்லாமும் பெருமாளுடைய பக்தர்களானதுனால இவர்களுடைய வார்த்தை பொய்யாக கூடாது, இப்ப தேவதையினால அழிவு வரக்கூடாதுன்னு பிரம்மா சொல்லியிருக்க. விஷ்ணு தேவதை, இவர் இருந்த இடத்துல இருந்தே அவரை வதம், அவருக்கு ராவணனுக்கு ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவராக இருந்திருக்கார். அந்த மாதிரி ஒரு ராவண வதம் கணக்கு நடந்துருச்சோம்னாக்க தேவதையினால வதம் ஏற்படுறது. அப்ப பிரம்மாவனுடைய வார்த்தை பொய்ப்பித்தது, பொய்யா போயிடுச்சு. பெருமாள் தன்னுடைய வார்த்தை சத்தியமா இருக்கணும்ன்றத காட்டிலும் தன் அடியார்கள் சொல்ற வார்த்தை அது ஒரு காலம் பொய்யாக கூடாதுன்றது தான் பெருமாளுக்கு ஒரு முக்கியமான ஒரு எண்ணம். அதனால பிரம்மாவனுடைய வார்த்தை பொய்யாக கூடாதுன்றதுக்காக பெருமாள் அவ்வளவுதானே, நாம் ஒரு மனுஷனா பிறந்து ராவண வதம் பண்றேன்னு சொல்லி சொல்றேன். எங்க போய் மனுஷன் யாருக்கு குழந்தையா என்று அடுத்த விஷயம், அது பெருமாளே தீர்மானம் பண்றேன். தான் தசரத சக்கரவர்த்திக்கு, தசரத சக்கரவர்த்தி தனக்கு தகப்பனாராக இருக்கட்டும், பிதரம் ரோச்சையா மாச ராமாயணத்துல சொல்றாரு என்று பெருமாள் தீர்மானம் பண்றே, தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தையாக அவதாரம் பண்றார் பெருமாள். இந்த மாதிரி நம்மளால தீர்மானம் பண்ண முடியுமா? நான் ஒரு ராஜா வீட்டுல குழந்தையா பிறக்கணும் என்ன ஆசைப்படுறேன், முடியுமா? முடியாது. ஏன்னா நம்மளுடைய கர்மா எப்படி இருந்திருக்கோ, புண்ணிய பாபங்கள் எப்படி இருக்கோ, அந்த மாதிரிதான் நம்மளுடைய பிறப்பும் இருக்கு. ஆகையால இந்த இடத்துல நம்மளுடையதெல்லாம் வந்து பிறப்புன்றது கர்மானுகுணமான பிறப்பு, ஈஸ்வரனுடைய அவதாரம்ன்றது இச்சையினால வரக்கூடிய ஒரு அவதாரம். இச்சாபிகார விதினா அமர்த்தியமனுஜாதிஷு யோனிஷு. தேவனாக பெருமாள் அவதாரம் பண்ணார், வாமனாவதாரம் தேவாவதாரம், இந்திரன் உபேந்திரன் என்கிற ரீதியில உபேந்திரனாக பெருமாள் அவதாரம் பண்ணது, இதெல்லாம் தேவனாக பெருமாள் அவதாரம் பண்ணார். மனுஜாதிஷு மனுஷியனாக அவதாரம் பண்ணார், ராமராக அவதாரம் பண்ணார், கிருஷ்ணராக அவதாரம் பண்ணார், பலராமராக அவதாரம் பண்ணார், பரசுராமராக அவதாரம் பண்ணார், இதெல்லாம் மனுஷாவதாரம். ஆதிசப்தத்ம மத்ய கோர்ம வராகங்கள்லாம் சொல்லப்படுகின்றன. இப்படி பல யோனிகள்லையும் அவதாரம் பண்ணார். இப்படி அவதாரம் பண்ணி அவதார தசையில நம்ம எல்லார் கண்ணுக்கும் புலப்படும்படியாக எம்பெருமான் எழுந்தருளி இருந்தார். அதனால நம்ம எல்லாரும் அந்த அவதார திசையில எம்பெருமான் இடத்துல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அவரையே தியானம் பண்றவர்களாகவும், அவரை உபாசனம் பண்றவர்களாகவும், அவரை பிரணாமம் பண்றவர்கள், அவருக்கு நம்மளால முடிஞ்ச அர்ச்சனாதிகளை பண்றது, இப்படி இதுல ஒவ்வொருத்தரையும் இழியும்படியாக பண்ணார் பெருமாள். இப்படி விபவாவதாரம் கணக்கு எடுக்காத போயிருந்தேர்னாக்கா என்ன ஆயிருக்கும்? பெருமாள் ராமனா அவதாரம் பண்ணல, கிருஷ்ணனா அவதாரம் பண்ணல, ஹயக்ரீவனாக அவதாரம் பண்ணல, மத்ஸ்யமாக அவதாரம் பண்ணல, கூர்மா அவதாரம் பண்ணல, ஒரு அவதாரமும் பண்ணல. இப்படி விபவாவதாரம் பண்ணாத போயிருந்தாக்கா என்ன ஆயிருக்கும்? பூமி மொத்தம் சமுதிரத்துல தான் இருந்திருக்கும், மேலேயே இருந்திருக்காது. வராக அவதாரம் பண்ணி கொண்டு வரலன்னாக்கா வேதங்கள்லாம் எங்கேயோ போய் சேர்ந்திருக்கும், வேதங்கள் வந்திருக்கவே வந்திருக்காது, பிரம்மாவுண்டையே இருந்திருக்காது, நம்ம கை அளவுலையும் வந்திருக்காது. ஐயோ இப்போ எனக்கு கொடுத்த வேதத்தையும் போக்கடிச்சுட்டும் பிரம்மா அழுதுன்னு தான் இருந்துன்ற பேரே தவிர நாலு முகத்தினால வேதத்தை சொல்லிட்டு இருக்க போறது இல்லை.
இப்படி ராவணாதிகள்லாம் அப்படியே தான் இருந்துருக்க போறா. அந்த துஷ்ட சாம்ராஜ்யம் தான் எல்லா இடத்துலயும் இருந்துருக்க போறது. தபசுகள் மொத்த பேரும் அவ வந்து எவ்வளவு சிரமம் பண்ணுமோ அவ்வளவு சிரமப்படுறதாக இருந்துருப்பா. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் எந்த விதமாகவும் இருக்கவே இருக்காது. பெருமாள் அவதாரம் பண்ணி அவதார தசையில பெருமாளை சேவிச்சதுனால வேதம் நிலை பெற்றது, பூமி நிலை பெற்றது. ஏகிபஷ்ய சரீரனானி முனினாம் பாவிதாத்மனாம்னு சொல்றார். எல்லாம் ராட்சசாலாம் தபஸ் பண்ற மகர்ஷிகள்லாம் அவளெல்லாம் வதம் பண்ணி அவளிடத்துல அவளுடைய கொழுப்பு அவளுடைய மாம்சத்தை சாப்பிட்டுட்டு எலும்பெல்லாம் விட்டு கிடாச்சிட்டு போயிடுறா. ஏகிபஷ்ய சரீராணி முனினாம் பாவிதாத்மனாம்னு அந்த எலும்பு போர் போரா இருந்துருக்கு. அவளுக்கு தான் சந்தோஷம் இருக்க போறதே தவிர நம்ம மாதிரி இருக்கிறவளுக்கு தபஸ்விகளுக்கு அவ யாருக்கும் ஒரு சந்தோஷமும் ஏற்பட போறதில்லை. ஆகையால இப்படி அவதாரம் பண்ணாத போனேருனாக்கா வந்திருக்கக்கூடிய அனர்த்தத்தை சொல்லி சொல்றேன். தொதுபசம்ஸ்ரயணாபியுபாய கேனச்சித் மானேன உபனத்தும் நலப்ஸ்யதே அப்படின்னு. பெருமாளை இந்திரியங்களுக்குள்ள புலன்களால பார்க்க முடியாதவராக பெருமாள் இருந்துருக்காருன்னு சொல்லிட்டோம். முதல் மூணு நிலையும் அந்தர்யாமியாக இருக்கிற எம்பெருமானையும் பார்க்க முடியாது, ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமானையும் அப்படி இருக்கிறவரையும் இங்கேருந்து நாம பார்க்க முடியாது, விபாவதாரத்துல அதாவது வியூகாவதாரத்துல இருக்கிற பெருமாளையும் பார்க்க முடியாதுன்னு இருந்துருக்கு. இப்படி இல்லாத இப்ப பரவியூகாமை அந்தர்யாமி ரூபேன இல்லாமல் இந்திரியங்களாலே புலப்படக்கூடிய கண்ணால தெரிஞ்சுக்கக்கூடியதாக இருந்திருக்கிறவர் திருவாயர்பாடியில இருந்த இடக்கை வழக்கை தெரியாத ஆய்ச்சிமார்களும் கூட கண்ணனை தொட்டு சேவிக்கிற ஒரு பாக்கியத்தோடு இருந்துருக்காள்னாக்க இப்படிப்பட்ட விபவாவதாரம் கணக்கு எடுக்காத போயிட்டுமானாக்க சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்க பெருமாளை எப்பவும் தியானம் பண்ணணும், உபாசனம் பண்ணணும், பிரதட்சிணம் பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும், அமுதுபடி நிவேதனம் பண்ணணும், பெருமாளுக்கு தீபாரோபணம் பண்ணணும். இப்படி எல்லாம் பகவத் ரூபேண ஒவ்வொரு காரியத்தை பகவத் கைங்கரிய ரூபேண ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணணும்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்க இப்படி சாஸ்திரங்கள்லாம் சொல்லினத்துக்கு விஷயமே இல்லாத போயிடும். பெருமாளே தெரியாத போயிட்டேருனாக்கா நாம ராமகிருஷ்ணாத்தி அவதாரங்கள்ல பெருமாளை சேவிச்சதுனாலதான் இப்படி இந்த ராமன் தான் சிவை குண்டத்துல பரவாசு தேவனாக எழுந்தருளியிருக்கார். இந்த ராமன் தான் நம்மளுடைய மனசுல அந்தர்யாமியாக நம்மளுடைய ஹிருதயத்துல எழுந்தருள் இருந்திருக்கேர் என்று ஒவ்வொருத்தரும் நினைக்கும்படியாக உபாசனத்துக்கு காரணமாக இருக்கிறது இதெல்லாம். இது இல்லாத போயிடுத்துனாக்கா இந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற மார்க்கங்களே பின்பற்ற முடியாததாக ஆயிடும் என்பதாக இந்த ஸ்லோகத்தினால சொல்ற. நோச்சேத்து அமர்த்திய மனுஜாதிஷு யோனிஷுத்வம் இச்சா விஹார விதினா சமவாதரிஷ்யா மானேன கேனச்சித்து அலப்சத நோபலப்தம். எந்த பிரமாணத்தினாலையும் அறிய முடியாமல் அழுவேர் பெருமாள் என்பதாக இந்த ஸ்லோகத்தினால விபவாவதாரத்துக்கு ஒரு பூர்வ பேட்டிக்கு. இதுக்கப்புறமா விபவாவதாரத்தை தான் விஸ்தாரமா சொல்ல போறேர். அதுக்கு பூர்வ பேட்டிக்காக இந்த விஷயத்தை சொல்றார். இப்படி ஸ்வரூப ரூப குண விபவம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுமே பரமபோக்கியமான விஷயம். அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் வேணும். அந்த பாக்கியத்தை அவர் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆச்சாரியால் மூலமாக நமக்கும் அந்த எம்பெருமானை அனுபவிக்கும் பாக்கியம் கிட்ட வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரு அப்படின்னு சொன்ன